ஹாவ்யூஸ் இது உங்கள் மாத்தியோசி மாத்திய ஓசி இப்போ மாற்றங்களை வசமாக்குவோம் நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி ஸோ இப்போது இங்கே சிவகங்கை சைட் காரைக்குடி பக்கம் இப்போ ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ வெதர் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய புயல் நேத்திக்கு நகரவே இல்லை அப்படின்னாங்க காலையிலலாம் பார்த்திங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்துக்கு நகர்ந்தது இப்போ பதினாறு கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட கடலூர்லேருந்து நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் அண்ட் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் அந்த ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட அந்த புயல் மையம் கொண்டிருக்கு இன் இன்ஃபேக்ட் அது ஒரு கரை அந்த நீரை தொட்டுட்டு அந்த ஒரு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது இது வந்து அதி தீவிர புயலாக மாறியிருக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா காற்றழுத்தாளர் ஒரு நாலஞ்சு வகையை அதை பிரிக்கிறாங்க காற்றழுத்த தாழ்வு நிலை அதுக்கப்புறம் அதிகமாக மிதமான காற்றழுத்த தாழ்வு நிலை அப்புறம் புயல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீவிர புயல் அதுக்கப்புறம் அதிதீவிர புயல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இப்போ வந்து இது அதிதீவிர புயலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நைட் ஆர் அந்த வெடிகால இந்த ஏர்லி டைம் நாளைக்குள்ள அந்த பாண்டிச்சேரியை கிராஸ் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ இது அதிதீவிர புயலா மாறி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் அப்படின்னு அஞ்சப்படுகிறது பட் ஆனால் அதுக்கப்புறம் அது தீவிரமடைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ அங்கங்க பாத்தீங்கன்னா கடல் சீற்றங்கள் அதே மாதிரி கடல் கொந்தளிப்புகள் அதிகமான காற்று பலத்த காற்று வீசிட்டு இருக்கு சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா மழை அதிக அளவு பெஞ்சிட்டு இருக்கு ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மழைனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க பட் ஆனால் நீர் போகக்கூடிய ஒரு வாய்ப்போ வசதியோ மாநகரங்கள்ல இல்லை அப்படிங்கறதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு வெள்ளம் சூழ் சூழறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எல்லாருக்குமே இருக்கு ஆனால் மழை வலியக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இது ஒரு பெரிய பயமாக இருக்காது இது வந்து நம்ம வந்து ஒரு நதிகளை கொலை செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் ஏரிகளை அழித்ததன் காரணமாகவும் தான் இது நடந்திருக்கு இது இங்கே மட்டும் இல்லைங்க பாம்பேல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மழை வந்தது ஐ திங்க் இன் டூ தௌசண்ட் எயிட் அப்போது அப்போ ஒரு மிகப்பெரிய வெள்ளக்காடா இருந்தது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆராயும்போது போது மிதி அப்படிங்கிற ஒரு நதியே அங்க வந்து காணாம போயிருக்கு பாம்பேயில் அந்த மிதி அப்படிங்கிற ஒரு நதி தான் எல்லா நீரையும் கொண்டு போய் கடல்ல சேர்க்கக்கூடிய ஒரு வாய் அதாவது மவுத் ஆஃப் த ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு மவுத் ஆஃப் த ஓஷனாக செயல்பட்டு கொண்டு இருந்த அந்த மிதி ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவரே இல்லாம போயிடுச்சு ரீசன் என்னன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆக ஆக மிதி நதிக்கரையில் நிறைய பேர் வீடுல ஸ்லம்ஸ் ஸ்லம் ஏரியாஸ் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சுது அங்கே என்ன பண்றாங்கன்னா மக்கள் அந்த குப்பைகளை எல்லாமே தூக்கி நதியில் கொட்டுறது இதனால நதி வறண்டு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியே சில வருடங்களில் ஒரு குப்பை மேடாக மாறிடுச்சு அப்புறம் குப்பை மேடாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் ஆஸ் யூஸ்வல் ரியல் எஸ்டேட் உள்ள வர எல்லாமே கட்டிடங்களாக மாறிப்போச்சு அதுக்கப்புறம் தண்ணி அந்த கடல்ல சேர்றதுக்கான ஒரு வழி இல்லாமல் என்ன ஒரு பெருமழை பெய்தாலும் மொத்தமாக அப்படியே நகரத்துக்குள்ள சூழக்கூடிய ஒரு தான் பாம்பே ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை சந்திச்சு இன்னைக்கு அதே ஒரு நிலை தான் சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா பல ஏரிகள் வந்து இன்னைக்கு வீடுகளாக மாறிடுச்சு அதனால மழை அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி ஐயோ மழை சீக்கிரம் நின்றுட்டா தேவையில்ல ஏன்னா தண்ணி போகிறதுக்கான வடிகாலோ அல்லது வாய்க்காலோ ஒரு வழியோ இல்லாமல் போனது தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அந்தந்த இயற்கை அந்தந்த இடத்த தனக்கான ஒரு இடமாக இருக்கும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணுறோம் மனித இனம் தன் நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி பொழுது வசதி வாய்ப்போடு சிறப்பாக இருந்தாலும் ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது அந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா இதை மாதிரி ஒரு வெள்ளம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ இடங்களில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தண்ணி வந்து வீடுகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இதை யாரை குற்றம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை எல்லாமே மனித இனம் செய்த ஒரு குற்றம் அதற்கான ஒரு விளைவை தான் நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம ஜென்ரேஷன் இந்த நதிகளை அழிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு காடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மழை பெஞ்சது அப்படின்னா அந்த காலத்துலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு குளங்கள்லேருந்தும் ஒரு கம்மாய்கள்லேருந்தும் அது குளத்தில் வந்து விழற மாதிரியும் அந்த குளங்கள்லேருந்து அது ஆறுகளுக்கு போய் அதுக்கப்புறம் அது கடலுக்கு போகிற மாதிரியும் அற்புதமான அமைப்பை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தியிருந்தாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி அறிவியல் ரீதியாக நம்ம தான் ரொம்ப அறிவாளின்னு எல்லாத்தையுமே உடச்செறிஞ்சதுடைய பலன் இன்னைக்கு என்னென்னா நம்ம ஒவ்வொரு மழை வரும்போதும் பயந்து பயந்து உட்காந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இனிமேலாவது இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிட்டு ஏரிகளையும் இயற்கையான குளங்களையும் தூர்வாரி அதை பர்பஸ்க்கு அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது நன்றி